రామార్జదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అత్పదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుత్వ వ్యామోహతస్థితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింహో రామాంశస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతే స్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్య మహదాస్పయ భట్టరామ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రీరేణుపరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాదెండ్రుం తెంకురుహూరెండ్రుం పర్వినియ వన్పురుణదెండ్రుం అరుమరైహళందాది వేదాన్ అడీనయే ఎప్పుడుదుం సింధియాయ్ నిజేతరిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாறு மேலும் குறைவினேன் இந்த கடகோபன் பாதங்கள் யாமுடைய மற்று ஏந்த பெரும் தீர் சிராமான் முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் கடகோபன் கண்டமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகதம் சோழி நிழரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் வரைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதற்காய் ராமானுகன் சிக்க விரை நிலையும் வெய்யா உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாய் சுத்தியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போல் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராட தீந்து தேரிதா శ్రీమత్ శ్రీ పురుకేశతజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయాశ్రుతిశిరూర్యుస్తారక్రమాన్నిగమాంతరక్షణమునిర్ధత్తాతిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతగోపధూక్తే సహస్రసత్సంఖ్యత భాష్యకారం తథాదినామానమహం ప్రపద్యే ఎంపెరుమానై చేర్ంద అడియవర్గలుకు ఎంపెరుమానై పట్టియదాన ఒక విశేషమైన జ్ఞానం ఉంది అది వెరుం జ్ఞానమల్ల అది భక్తి అవును భక్తి ఎంద్రాల్ ప్రేమం ప్రీతి சேவுஷி பக்தி ரூபா என்கிறார் சீபாஷ்யார் மயர்வர மதி நலம் என்று நம்மாழ்வார் அருளுகிறார். அதனாலே பொதுவாக இந்திரமானை குறித்து ஞானம் உபாசனம் அப்படின்னு இருந்தால் தோறாது, அது பக்தி ரூபாவண்ணமான ஞானம் என்பதாக உபாசன சாஸ்திரங்களிலேயே இருக்கும். உபாசனம் பண்ணாவிட்டால் கூட அடியார்களுக்கு பக்தர்களுக்கு பொதுவாக பிரீத்தி பெருமானிடம் இது விசேஷமா இருக்கு. இது இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான் காரணம். அவனுடைய சௌந்தர்யமும் அவனுடைய சௌசீல்யமும் அவனுடைய காருண்யமும் சௌலபியமும் இதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு அப்படி ஒரு பிரீத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கான். அப்படி பார்க்கும் போது எம்பெருமான் பக்தர்களுக்கு பிரேமத்தை கொடுப்பவர் அப்படின்னு ஒரு குணம் வேற அவனுக்கு இருக்கு. நேற்றே அடியேன் சொன்னேன், பிரேமத்தை கொடுக்கும்படியாக இருக்கிற ஒரு நல்ல குணம். அதாவது தம்பதிகள் எடுத்துக்கொண்டால் கூட அவளுக்கு, அதாவது மனைவிக்கு கணவனிடம் பிரேமம் உண்டாகும்படியான குணம் கணவனிடம் இருக்கான், அது கணவனுக்கு மனைவியிடம் பிரேமம் உண்டாகும்படியான குணம் மனைவியிடம் இருக்கான். இதுதான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருந்தது என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்கிறார். அந்த மாதிரியாக ஒருவருக்கு நம்மிடம் பிரேமம் வரணும்னா அதுக்கேற்ற குணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும், இருந்தா தானா பிரேமம் வரும்.
போய் எம்பெருமானுக்கு அத்தனை கல்யாணங்கள் இருக்கும் போது பக்தர்களுக்கு அப்படி ஒரு பிரீதி இருக்கிறபடினாலே சுவாம் பிரேமா தன்னை சேர்ந்தவர்களுக்கு பிரீத்தியை அதிகமாக்குகிறான் எம்பெருமான். அந்த அளவு ஒரு உயர்ந்த ஒரு கல்யாணங்களும் பெருமாள் கிட்ட இருக்கு. இந்த அளவு பிரீத்தியை யாரும் யாருமே உண்டாக்க முடியாது. எத்தனையோ தெய்வங்கள் லோகத்துல இருக்கலாம், அந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் லோகத்துல இருக்கலாம், ஆனால் இந்த அளவு பிரீத்தியை யாராலையும் உண்டாக்க முடியாது. எந்த அளவு அப்படின்னா அதிமாத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற அளவில்லாத அளவு நிறைய சொல்ல முடியாது. பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சசம் அமப்பிரியா உதாரா சர்வ ஏவைதே ஞானி பார்த்தையோ மேவதம் அப்படின்னானே கிருஷ்ணன் சொல்றான். இந்த ஞானிக்கு நான் ரொம்ப பிரீத்தனானவன், அத்தியர்த்தம் சொல்ல முடியாத அளவு நான் அவனுக்கு பிரீத்தி விஜயமானவன் அப்படின்னு எம்பெருமானே சொல்லுகிறான். அந்த மாதிரியாக இங்க அதிமாத்திர பிரீதி அளவில்லாத பிரீதியை உண்டாக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமாண்டி ஒரு கல்யாண குணம். அதைதான் இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார் பார்க்கறதுக்கு பார்த்தா எந்த அளவு பிரீத்தினா நாயிகா பாவத்திலே நின்று மடல் ஊடக்கூடிய அளவு பிரீத்தி. எம்பெருமாளை பிரிந்து இது இருக்க முடியாதுங்கிற நிலையிலே செய்யாத காரியத்தெல்லாம் செய்தாவது பழியை விளைவித்தாவது அவனோடு சேர்ந்தாகணும். சேர்ந்தால் நமக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, ரெண்டு பேருக்கும் பழி வந்தாலும் பரவாயில்லை, நாட்டார் ஏசினாலும் பரவாயில்லை, நான் அவனோடு சேர்ந்தார் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு மகா பிரீதி. இங்கே பின்னாடி ஒரு பாசுரத்துல சொல்ற ஆணை என் தோழி உலகத்தோடு அலர் தூற்றி ஆம் கோனைகள் செய்து குதிரியாய் மடலூர்ந்தேன். நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். லோகம் முழுக்க போய் எல்லா லோகங்கள்லயும் போய் பழியெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்வேன். அடங்காதவளாக யாருக்குமே அடங்காதவளாக நான் மடல் ஊற கடவேன். இது ஆணை. இது என்ன ஆனாலும் கட்டாயம் மடல் ஊர்ந்தா என்ன ஏது இதெல்லாம் எனக்கு கணக்கறியாது. இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி கேட்கிற நிலையெல்லாம் இல்லை. எல்லாம் ஆணை என் தோழி தோழி நான் ஒரு ஆணையா சொல்றேன், நான் கட்டாயம் செய்யத்தான் போறேன். திருவஞ்சாவா சொல்லும்போது ஊராதிகளிலும் ஊராது ஒழியேன். நான் ஊரார் மொத்த பேர் இழந்தா கூட நான் மடல் ஊறாமல் இருக்கவே மாட்டேன், மடல் ஊர்ந்தே இருப்பேன். ஏன்னு கேட்டா எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு துக்கமா, அந்த துக்கத்துக்கு காரணம் பிரீதி. எம்பெருமானை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு. இப்போ அந்த நிலையிலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரங்களை அருளி செய்தார் என்பதாக, மாசேரி சோதி பாசுரங்களை அருளி செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மடல் ஊடுதல் என்பதை பற்றியும் பார்த்தோம். எம்பெருமானுடைய பெயரை எழுதி வைத்துக் கொண்டு ஊர் ஊராக திரிவேன் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது நாட்டாரெல்லாம் நிகழ்வார்களாம். அவர்கள் நிகழ்ந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனால் அதையெல்லாம் கவலைப்படும்படியான நிலையில் நான் இல்லை, நான் அறிவழிந்து இருக்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொன்னார். இப்ப இரண்டாவது பாசுரம் என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி இனி நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான் முன் செய்ய மாமை இழந்து மேனி நெறிவெய்தி என் செய்ய வாழும் கரும் கண்ணும் பயக்கூர்ந்தவே தோழி என்னுடைய எம்பெருமான் சிவந்த தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான். அதாவது என்னுடைய பூர்த்தியை என்னுடைய நிறைவை அவன் அபகரித்துக் கொண்டான். என்னுடைய சிவந்ததான காந்தி பிரகாசம் அது மொத்தமும் போய்விட்டது. என்னுடைய சரீரமானது மிக மிக மெலிந்து விட்டது. என்னுடைய சிவந்த வாயையும் கருத்த கண்ணையும் பயப்பு வந்து வியாபித்து விட்டது. அதாவது எல்லாம் வெளுத்து விட்டது. அதனுடைய பிரகாசங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டன. இனி நான் என்ன இனி என்ன எனக்கு? அப்போ ஊரவர் கவ்வை
இனி என்னை இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய என்னை ஊரிலே நாட்டா பேசக்கூடிய இந்த வார்த்தையானது என்ன செய்யும்? அவர்கள் சொன்னால் சொல்லட்டுமே என்பதாக அர்த்தம். அதாவது போன காலத்துல என்ன சொன்னார், நான் அறிவழிந்து இருக்கேன், எம்பெருமானை அடைய பெறாமலாயே நான் அறிவு இழந்து நிற்கும் போது ஊர்ல யார் என்ன பேசினா எனக்கு என்ன அறிவு இருக்கிறவால பார்த்து யாராவது ஏதாவது சொன்னாதானே, நான் தான் என் நிலைமையே மறந்து இருக்கேனே. அதனால அவ என்ன சொன்னா என்னன்னா, அப்ப தோழி சொன்னாரா அப்படி இல்லம்மா, நாட்டார் பழிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அந்த பழியை நாம் பரிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலாம். அதற்கு பதில் சொல்கிறார் இந்த பாட்டிலே தோழி, அந்த பரிகரிக்கக்கூடிய எல்லையெல்லாம் கடந்து விட்டது, அதெல்லாம் ஒரு காலத்துல, அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா இத்தனை ஆகிவிட்டது, எம்பெருமானை இழந்து, என் செய்ய மாமை இழந்து, என் மேனி நெறிவெய்தி, என் செய்ய வாய் சிவந்த வாயெல்லாம் வெறுத்து விட்டது, கரும் கண்ணெல்லாம் வெறுத்து விட்டது, உடம்பெல்லாம் வெறுத்து விட்டது, மொத்தமும் வெறுத்து விட்டது, பிரகாசமே ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இது என்னன்னு கேட்டா ஊராருக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அழகா வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் சொல்றார், நான் மடல் ஊறுவதற்கு முன்பே என்னுடைய மேனி மடல் உண்டு விட்டதுங்க, என்னுடைய சரீரம் அப்படி ஆகிவிட்டது. இந்த நிலைமைக்கு வந்தப்புறம் இனிமே ஊரார் எல்லாரும் சொல்லத்தான் போறா, இனிமேல் பழி பரிகரிக்கும்படியாக இல்லை, எம்பெருமான் என்னை நிறை கொண்டான், என்னுடைய பூர்த்தியை அபகரித்து விட்டான். பூர்த்தினா பெண்மைக்கு ஒரு பூர்த்தி உண்டு, முழுமையான பெண் அப்படின்னா நல்ல அடக்க ஒடுக்கத்தோடும் தன்னுடைய மனசிலே இருப்பதை வெளியிலே யாருக்கும் தெரிவிக்காதபடி இருக்கக்கூடியவர். அதையெல்லாம் கடந்து விட்டது, ஏன்னா இவன் மனசுல என்ன இருக்குங்கிற சரீரத்தை பார்த்தா எல்லாருக்கும் தெரியுது, இவருடைய மேனி நெறிவீதி வெறுக்கிற நிலைமையை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இத்தனைக்கும் காரணம் எம்பெருமான், அதனாலே இனி அந்த எல்லையெல்லாம் கடந்து விட்டது என்பதாக இருக்கலாம். இந்த பாசுரம் என் செய்யும் ஊரவர் கௌவை தோழி இனி நம்மை, தோழி ஊரவர் கௌவை நாட்டாருடைய வார்த்தைகள் என் செய்யும் என்னதான் செய்யும். ஏன்னு கேட்டா என்னுடைய நிலைமை பின்னாடி சொல்ல போற, இனி நம்மை இனிமே இந்த ஊரவர் வார்த்தை என்னை என்ன செய்யும் சொல்லாமல், என்னையும் சொல்லாமல் நம்மைன்னு சொல்ற, இனி நம்ம என்ன செய்ய முடியும்? தோழியும் தன் பக்கம் கூட்டுகிறார், இனி நம்மை என் செய்யும் அப்படிங்கிறார். ஏன் தோழியை கூட்டுகிறார் அப்படின்னா, தோழியும் இவருக்கு சமானமான துக்கத்தோட இருக்காரா, இவருக்கு என்ன துக்கமோ சுவாமி ஆழ்வாருக்கு நாயகியாக இருக்கும் போது, அப்போ பராக்குஷ நாயகிக்கு என்ன துக்கமோ அந்த துக்கம் அவருடைய தோழிக்கும் இருக்கும், அதனால அவரையும் தன் கிட்ட கூட்டுக்கிறார். இவருக்கு என்ன துக்கம் அப்படின்னா எம்பெருமானை பிரிந்த துக்கம், தோழிக்கு என்ன துக்கம் அப்படின்னா எம்பெருமானை பிரிந்து இவர் துக்கப்படுகிறாரே அப்படின்னு ஒரு துக்கம், இவர் கஷ்டப்படுகிறாரே அப்படின்னு ஒரு துக்கம். இதுதான் சமான துக்கம் அப்படின்னு ரொம்ப உண்மையான நல்ல தோழியா இருந்தா சமான துக்கம் இருக்கணும் இல்லையா, அவர் துக்கப்படுறதை பார்க்கும்போது அவர் துக்கப்படுகிறாரே என்பதாக இவருக்கும் துக்கம் வர, இது சமானமான துக்கம் அது தோழிக்கு இருக்கா. நல்ல ஹிருதயம் இருந்தால் அது இருக்குமா, தம் வயசோதி ஹிருத்யோமே கேக்கம் துக்கம் சுகஞ்சனவும் சொல்றார் சுக்ரீவன் சொல்றார் பெருமாள் கிட்ட, தொம் வயசோசி கிருத்யோமே நீ எனக்கு பிடித்த வயசு, வயசுன்னா என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய சகா, வெளி சகா இல்ல மனசுக்கு பிடித்த ஒரு நண்பனாக நீ இருக்கிற, அதனால ஏக்கம் துக்கம் உமக்கு எது துக்கமோ அது எனக்கு துக்கம், உமக்கு எது சுகமோ அது எனக்கு சுகம் அப்படிங்கிற, ஏக்கம் துக்கம் சுகம் செனவும் அப்படிங்கிற பட்டேரி உரைப்பதன்னே அப்படின்னு அதுக்கு நம்பரமாட்ட வரும், வானிடை மண்ணிடை நின்னை செற்றார் என்னை செற்றார் உன்னோடுற்றார் என்னோடுற்றார் நீ என் இன்னுயிர் துணைவன், நீ உனக்கு என்னவோ அதுதான் எனக்கு, உனக்கு துக்கம்னா எனக்கும் துக்கம். அந்த மாதிரியாக சமானமான துக்கம் இருக்கிறவர்கள் தானே தோழியாக இருக்க முடியும்.
நல்ல தோழி அப்படின்னா. அதனால இந்த தோழிக்கும் ஆழ்வாருடைய பாட்டை பார்த்து அவருக்கும் துக்கம் இருக்கான். அதனால பக்தர் சொல்ற, இந்த ஊரவர் கௌவை நம்ம என்ன செய்ய முடியும், அதே அவரையும் கூட்டுக்க, என் செய்யும் ஊரவர் கௌவை தோழி இனி நம்மை நம்ம என்ன செய்ய முடியும், ஏன் இப்படி சொல்றார் இவர் அப்படின்னு பார்த்தா தன் நிலைமை சொல்ற, என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான். என்னுடைய சிவந்த தாமரை கண்ணனான எம்பெருமான் என்னை நிறை கொண்டான் அப்படிங்கிற, என்னுடைய பூர்த்தியை அபகரித்துக் கொண்டான். என்னுடைய அழகா சொல்ற நிறை பூர்த்தி, அதாவது மனசிலே ஓடுகிறது ஒருவருக்கும் தெரியாதபடி இருக்கை. எம்பெருமானே தாமரை கண்ணன், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு குணம் இருக்கான், ஒரு ஒரு தனிப்பெருமை என்னன்னு கேட்டா தாமரை கண்ணன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பராங்குஷ நாயகிக்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமை என்னன்னு கேட்டானா நிறை பூர்த்தி, ஸ்திரித்வ பூர்த்தி. ஒரு பெண்ணா இப்படியோ அப்படி இருக்கா, ஒரு பெண்ணுக்குரிய அழகு, ஒரு பெண்ணுக்குரிய நல்ல குணங்கள் எல்லாத்தோடையும் இருக்கா, அதை அபகரிசியம் பண்றான் எந்திரமா. அதைதான் சொல்ற பெண்ணுக்குரிய நிறைவு மொத்தமும் இருந்தது, அதை எடுத்துட்டான். அது குறிப்பா என்னன்னு கேட்டானா, மனசிலே ஓடுகிறது யாருக்கும் தெரியாதபடி அவர் இருப்பார் பெண்ணுங்கிற. ஆனா அது போயிட்டு சேர்ப்போம், இவ மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் தெரிய முடியாம தெரியறது காட்டி கொடுக்கறதுன்னு பின்னாடி சொல்லப்போம். என் செய்ய தாமரை கண்ணன், சிவந்த தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான், என்னுடைய பூர்த்தியை அபகரித்துக் கொண்டான். முன் செய்ய மாமை இழந்து மேலி மெலிவே, முன்னாடி எனக்கு சிவந்த பிரகாசம் இருந்தது, உடம்புலயே ஒரு ஷைனிங் உண்டு, ஒரு பிரகாசம் உண்டு, ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த தேஜஸ் இழந்து விட்டது. மேனி வெளிவெய்தி, என்னுடைய சரீரமானது மெலிந்து விட்டது. என் செய்ய வாயும், என்னுடைய சிவந்த வாயும், கரு கண்ணும், கருத்த வாயினா சிவப்பா இருக்கணும், கண்ணுனா கருப்பா இருக்கணும், அது எல்லாமே பயப்பு ஊர்ந்தவே, மொத்தமும் பயப்பு ஆயிடும், மொத்தமும் வெறுத்து விட்டது. எம்பெருமான் என்னை நிறை கொண்டபடியாலே என்பதாக இருக்கும். இங்கே பிள்ளான் தன்னுடைய வியாக்கியானத்திலே சாதிக்கும் போது, எம்பெருமான் தன்னுடைய அதி சீதளமாய் சர்வசத்துவ மனோகரமாய் அருண கமல சதிருஷமான அழகிய திருக்கண்களை காட்டி என்னை தோற்பித்து போனான், அவனை சம்சேஷிக்கப்படாமையாலே தத் சம்சேஷ ஜனிதமான ஔஜ்வல்யமும் இழந்து மேனி மெனி வெய்தி தத் சம்சேஷத்தாலே புதுக்களித்த என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்த இனி நம்மை என் செய்யும் ஊரவர் கௌவை சோழி என்கிறாள் அப்படின்னு அழகா இந்த அன்வைச்சு சொல்ற. நீ நம்ம என் செய்யும்றதுக்கு காரணம் தான் பின்னாடி சொன்னது, நம்ம அழகா முன்னாடி சொல்லியிருக்கேன். இதுல என் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு இருக்கு, செய்யன சிவந்த தாமரை கண்ணன், அவன் என்னை நிறை கொண்டான், என்னை தோற்பித்து போனான் அப்படின்னு இருக்கும். செய்ய தாமரை கண்ணன் அப்படிங்கிறத இங்கே பின்னால் சாதிக்கும் போது, அருண கமல சதிருஷமான அழகிய திருக்கண்களை காட்டி அப்படிங்கிற, செய்யன சிவந்த தாமரைனா கமல, கண்ணுனா அது போன்ற கண்ணுடையவன், சரியா இருக்குது, அருண கமல சிவந்த தாமரை பூ போன்ற கண்களை உடையவன் அப்படின்னு ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சாதிச்சிருக்க, அதி சீதளமாய் சர்வசத்துவ மனோகரமாய் அப்படின்னு ரெண்டு சாதிச்சிருக்க. அதாவது இந்த திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கான். சர்வசத்துவ மனோகரன்னா எல்லாருக்கும் மனசை, எல்லா சத்தம் எல்லா ஜென்துக்கும், யாருக்கா இருந்தாலும் சரி, எனக்கு மாத்திரம் இல்லை, யாருமே அவனை பார்த்தால், அவனுடைய திருக்கண்களை பார்த்தால் ஒரு யாரா இருந்தாலும் அவளுடைய மனசை அவ அவனிடம் இழந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட திருக்கண்கள் என்ன கேட்டானா, என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான் சொல்றபடினாரையும், அந்த திருக்கண்களை காட்டி என்னை தோற்பித்து போனான் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறேன். அவன் அந்த கண்களை காட்டியே என்னை தோற்கடிச்சுட்டான், தோற்கடிச்சுட்டான், அதுலயே நான் என்னை இழந்து விட்டேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த தாத்பரியம் இருக்கிறபடியினால பிள்ளை இது சாய்த்து சொல்றான். எம்பெருமான் தன்னுடைய அதிஹீதளமாய், அதிஹீதனான தாமரைக்கண் அப்படின்னு சொல்லும் போது தாமரைக்கு எந்த குளிர்ச்சி இருக்கோ அந்த குளிர்ச்சியோடு கூடிய கண் அப்படிங்கிறதா இருக்கும். அதாவது அழகு தாமரை போன்ற அழகுன்னு ஒன்று இருக்கட்டும், அழகு மாத்திரம் போறாது, தாமரை போன்ற குளிர்ச்சி அப்படின்னு யோசிக்கும்.
கம்பீராம்பஸ் சமுத்பூத சுமர்த்தமால ரவிகர விகசிட புண்டரீக தலாமலா யதேஷனானு சிவசிகார சாதித்தார். ரொம்ப பிரசித்தம் தாமரைக்கல் என்பதற்கு தாமரை போலே குளிர்ச்சி, தாமரை போலே மலர்ச்சி எல்லாம் இருக்கான், தாமரை போன்றே அழகு, தாமரைக்கு என்னென்ன இருக்கோ மொத்தம் திருக்கண்களுக்கு அப்படியே இருக்கான். அதனால அதிசீதளமாய் சாதாரண குளிர்ச்சி என்ன ரொம்ப குளிர்ந்த மிகவும் குளிர்ந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய தாமரை கம்பீர அம்ப சமுத்பூத தண்ணியில இருக்கணும், சுமிருஷ்ட நாள நல்ல தாமரை கண்டோடு கூட நான் கண்டு விட்டு வெளியில எடுத்த தாமரை கிடையாது, ரவிகர விகசித சூரியனாலே பிரகாசித்து இருக்கக்கூடிய தாமரை அப்பதான் பூத்த ஒரு தாமரை. அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி மலர்ந்த திருக்கண்களை உடையவன் சொல்லும் போது அதி சீதளமான கண்களை எந்திரமான் கடாட்சம், அந்த கண்களாய கடாட்சம் என்னால் அவை ஒரு தோல்காமல் என்ன ஆவாள், அதான் தோற்று போனாள் அப்படின்னு. அதனால அதிசீதளமாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த வார்த்தை சர்வதத்துவ மனோகரமாய், எல்லா ஜந்துக்களுக்கும் மனசை அபகரிக்கக்கூடியதாய். இது எங்கேருந்து கிடைத்தது அப்படின்னா அழகான விஷயம், இது சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இது மற்ற வியாக்கியானங்கள்லாம் இல்லை இந்த விஷயம். சர்வசத்துவ மனோகரமான எங்கேருந்து கிடைச்சா, ராம கமலபத்ராட்சம் சர்வசத்துவ மனோகரஹா அப்படின்னு எடுக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. விராட்டியானவர் ஆஞ்சநேயர் கிட்ட திருவடி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், ராமன் எப்படி இருக்கார் அப்படின்னு, அதை எனக்கு சொல்லு எப்படி இருக்கார் அவர், இப்போ அவருடைய நிலைமை என்ன, அவருடைய திருமேனி எப்படி இருக்கு, அவருடைய திருக்கைகள் எப்படி இருக்கு, அவருடைய திருவடிகள் எப்படி இருக்கு, அவருடைய திருமுகம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கிறார். அதை சொல்லி கேட்கணும்னு இவருக்கு ஆசை. பிரியா ராம கதாகிமே ராமனை பத்தி நிறைய பேசு, எனக்கு அது பிடிக்கும். ராமனுடைய குணங்களை சொல்லு, ராமனுடைய அழகான கதையை சொல்லு, ராமனுடைய சௌந்தரியத்தை பற்றி சொல்லு, அதையே நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இத்தனை துக்கத்துக்கு நடுவில் எனக்கு மிகவும் பிடித்ததான ராமகதையை சொல்லுன்னு சொல்லும்போது அவருடைய கைகள் எப்படி இருக்கும், அவருடைய திருவடிகள் எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லு அப்படிங்கிற. அப்போ ஆஞ்சநேயர் யோசிக்கிற, இவருக்கு எதுக்கு நான் சொல்லணும், இவருக்கு தெரியாத விஷயம் என்ன, எம்பெருமானுடைய திருமுகம் எப்படி இருக்கும், திருக்கைகள் எப்படி இருக்குங்கிறது பிராட்டிக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரிய முடியும் இவருக்கு தெரிந்த அளவு. எதுக்கு இவர் கேட்கிறார் அப்படின்னா, தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் கேட்பதில்லை, தெரிந்த விஷயத்தையே கேட்டு கேட்டு அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்வி. கேள்வியில ரெண்டு இருக்கும், தெரியாத விஷயத்தை தெரிந்து கேட்பது முதல்ல காலட்சேபத்துல, ஆனா அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி காலட்சேபத்துல அனுபவிப்பார். அது எதுக்காக கேட்டா அனுபவத்துக்காக, முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்புறம் அனுபவத்துக்காக. அந்த மாதிரி ஸ்ரீராமனை பத்தி அனுபவிக்கணும் என்பதற்காக, இவர் வாயாலே கேட்டு அனுபவிக்கணும் என்பதற்காக ஜானந்தி தெரிஞ்சுட்டே கேட்கிறார் இவர் அப்படின்னு புரிஞ்சின்றாராம். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை ராம கமல பத்ராட்சா சர்வசத்த மனோகர ரூபதாட்சிண்ய சம்பன்னோ ஜனகாத்மகே. இதை பார்த்து சொல்ற அம்மா நான் என்ன சொல்வேன், ராமன் ஆரம்பிச்சா அவனுடைய அழகுன்னு ஆரம்பிச்சா முதல்ல சொல்ல வேண்டியது ராமஹா கமல பத்ராட்சா தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன், அதுதான் எல்லாரும் ஈடுபடுவது, அதுதான் அதெல்லாம் ஆரம்பம். அதனால பெருமாள் ராமனுடைய திருக்கண்களை பார்த்தாலே போதும் எல்லாரும் கவுனாயிடுவார். அப்போ ஆஞ்சநேயரும் ஈடுபட்டது அதுல தான், திராட்சியும் ஈடுபட்டது அதுல தான், நம்மாழ்வாரும் ஈடுபடுவது அதுல தான். என் செய்ய தாமரை அது என்ன சொல்ற பாருங்க, என் செய்ய தாமரை கண்ணன், என் செய்யினால தனக்கு உரிவனாக ஆக்கிக்கிறார், ஏன்னா அவனுக்கு தோற்றப்படுகிறான், தனக்கு உரிவனாக அவனை ஆக்கி கொள்கிறார். என் செய்ய தாமரை கண்ணன் என்பதா, அதாவது என்ன கேட்டான்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒருவர் தோற்று விட்டா வச்சுக்கோங்க, அப்ப அவருக்கு உரியவராக இவர் ஆக்கி விடுவார் அப்படிதான். அன்பினாலே தோற்பது தானே இது, அன்பினாலே தோற்றவர் ஜெயித்தார் அப்படின்னா சாஸ்திரம், இப்படிதான் காமசாஸ்திரம். இங்க யாருன்னு கேட்டான்னா, காதல் ஊடல் அப்படின்னு வரும்போது தோற்றவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதனால இவர் தோற்றுவிட்டார் அப்படின்னா, அவனுடைய அவனுடைய தாமரை கண்களுக்கு இவர் தோற்று விட்டார் அப்படின்னா, அப்புறம் இவருக்கு அவர் தோற்று விட்டார் என்ன ஈடுபட்டு ஈடுபாட்டினாரு. அதனால என் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுதான் இவர் ஈடுபடுறார். முதல்ல ராமஹா கமல பத்ராட்சா அப்படின்னு சொன்ன திருவடி
அடுத்தது சர்வசத்துவ மனோகரஹா அப்படிங்கிற அது அப்படியே இங்க பிள்ளை காட்சிட்டார். சர்வசத்துவ மனோகரமா எல்லா ஜந்துக்களுக்கும் மனோகரம். அம்மா பெருமாளுடைய தாமரை கண்களில் யார் ஈடுபடுகிறார்கள்? சீதா பிராட்டி ஈடுபட்டார், மகரிஷிகள் ஈடுபட்டார்கள், அயோத்திய நகரத்து ஜனங்கள் ஈடுபட்டார்கள். இருந்தா பரவாயில்ல, காட்டில் இருக்கக்கூடிய குரங்குகள் ஈடுபடுகின்றன, கரடிகள் ஈடுபடுகின்றன. எங்களுக்கெல்லாம் அந்த திருக்கண்களே பார்த்து நிற்கணும் போல இருக்கு. நாங்களே எங்க மனசை இழந்து நிற்கிறோம். இப்படியானா ராம கமல பத்ராட்சா சர்வசத்துவ மனோகரான குரங்குகள் உட்பட எல்லா ஜந்துக்களுடைய மனசையும் அபகரித்து கொண்டவன் தன்னுடைய தாமரை கண்களை காட்டி அப்படிப்பட்ட பெருமான் என்னை நிறை கொண்டான. இதுல என்ன ஆச்சரியம்? என்னை அபகரித்து கொண்டான், என்னுடைய நிறையை அபகரித்து கொண்டான். ஒண்ணுமில்லாத குரங்குகளுடைய மனசை கூட அபகரித்தவன் என் மனசை அபகரித்தான் அப்படின்னா அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லையே. அதுதானே அவனுடைய சுபாவம், அதனாலே அவனுடைய தாமரை கண்ணனுடைய பிரபாவம். அதனால சர்வசத்த மனோகரமாக இருக்கக்கூடிய தாமரை கண்ணானது என்னையும் மனோகரமாக என் மனசையும் அபகரிக்கும்படியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அதனால தன்னுடைய அதிசீதளமாய் சர்வசத்த மனோகரமாய் அப்படின்னு சாதித்தார். அருண கமல சதிருசமான அழகிய பெருக்கண்களை காட்டி என் செய்ய தாமரை கண்ணன் சொல்லு. அப்போ அழகான பெருக்கண்களை காட்டி என்னை தோற்பித்து போனான் அப்படின்னார். என்னை நிறை கொண்டான்ங்கிறதுக்கு அதுக்கப்புறம் உன் செய்ய மாமை இழந்து மேலி மெலிவை இடி. முன் செய்ய மாமை, செய்யன சிவந்த, மாமைனா பிரகாசம் ஒளி தேஜஸ் இவளுக்குன்னு ஒரு தேஜஸ் ஒண்ணு இருந்துதான், இவளுக்குன்னு ஒரு பிரகாசம் இருந்துதான். யௌவனம்னு ஒண்ணு வந்ததுனால் அப்ப ஸ்திரீகளுக்கு ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அப்போ சிவந்ததாக அதாவது அழகாகவும் இருக்கணும், பிரகாசமாகவும் இருக்கணும். அப்படி இருந்த என் செய்ய மாமை இப்ப இழந்து, இப்ப மொத்தமும் இழந்து விட்டது, மொத்தமும் போய்விட்டது என்பதாக அர்த்தம். முன் செய்ய முன் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்க, முன் செய்ய மாமை இழந்து அப்படின்னு முன் பல தாற்பயங்கள் சாதிக்கிறார். இதுல நம்மளே ஈட்டுக்கை சாதிக்கும் போது முன் அப்படின்னா முன்பே இருந்த ஒரு அர்த்தம். முன்னாடி இருந்தது இந்த செய்ய மாமைங்கிறது இப்ப இல்லை, இப்பதான் இழந்து விட்டது. முன்னாடி எப்ப இருந்ததுன்னா ரொம்ப நாளாவே இருந்தது, ஒன்னும் புதுசா வந்தது இல்லை. முன்பே பிறந்த போதே யான அப்படின்னு முதல்லையிலே இருக்கக்கூடிய இந்த சிவந்த பிரகாசமானது இவருடைய பெருமையிலே ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் அது போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், முன் செய்ய மாமை இழந்து மேலி வெளி வெளி அப்படின்னு சொல்லும்போது முன்னா முன்னாடின்னு அர்த்தம், முதலின் அர்த்தம். முதல்ல செய்ய மாமை இழந்து விட்டது, அப்புறம் மேலி வெளி வெளியுது, அப்புறம் என் செய்ய வாயும் கருங்கண்ணும் பயப்போன்றேன்னு வரிசையா சொல்ற. முதல்ல இதாச்சு, அடுத்து இதாச்சு, அடுத்து இதாச்சு. முதல்ல பிரகாசம் போயிடுச்சு, அப்புறம்தான் மேலி வெளி வெளியுது அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், மூணாவது அர்த்தம், முன் அப்படின்னா முன்னாடி நட்டம், எனக்கு முன்னாடி நட்டம், நேர் எதிரே நட்டம். நான் பார்த்துட்டு இருக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடியே எனக்கு எதிரேவே உடம்பு வந்து பிரகாசத்தை இழந்து விட்டேன். நானே பார்த்துட்டு இருக்கேன், நிச்சயம் கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி மாதிரி நேற்று இல்லை, நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த பிரகாசம் குறைஞ்சிட்டே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்படியாக இவ்வளோ பிரகாசத்தோடு இருந்தான். நான் பார்த்துட்டு இருக்கும் போதே என் கண்ணுக்கு முன்பாகவே செய்ய மாமை இழந்து, என் கண்ணுக்கு முன்பாகவே மேனி நெடி வைந்தி, என் கண்ணுக்கு முன்பாகவே என் செய்ய வாயும் கருங்கண்ணும் பயப்போடுந்தது அப்படின்னு இப்படி எல்லாம் பலவிதமாக அர்த்தம் சொல்லலாம். முன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னும், முதலிலேயே அப்படின்னும், என் கண் முன்னேறியே அப்படின்னு இப்படி எல்லாம் அர்த்தம் வரலாமான பலவும் கழிந்தார். பலவிதமான அர்த்தம் பிள்ளாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் கழிக்கிறாரு, மிக மிக ஆச்சரியமான ஒரு அர்த்தம். அதாவது முன்னாடி இருந்தது இப்ப இல்லை, அது விஷயம். செய்ய மாமை இழந்து அப்படின்னு சொன்னாலே செய்ய மாமை அப்படின்னா சிவந்த பிரகாசம் முன்னாடி இருந்தது இப்ப இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ முன் செய்ய மாமை இழந்துன்னு ஏன் போட்டார்? முன்னாடி இருந்து இப்ப இல்லை, இப்ப இல்லைன்னு சொன்னாலே முன்னாடி இருந்ததுன்னு தான் அர்த்தம்.
நான் இழந்து விட்டேன், 10,000 ரூபாய் இழந்து விட்டேன்னா 10,000 ரூபாய் இருந்ததுன்னு அர்த்தம், இருந்ததானே இழக்க முடியும். 10,000 ரூபாய் இழந்து விட்டேன்னா இருந்ததை இழந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் வரலாம். அப்ப ஏன் சாதிக்கிறார் அப்படின்னா, முன்னாடி இருந்ததோ அது எதனால இருந்தது அப்படிங்கிறது முக்கியம். முன்னாடி எதனால இருந்தது, இப்ப எதனால இழந்தேன் அப்படின்னு பார்க்கணும். பின்னான் சாதிக்கிறார், தத் சம்ஸ்லேஷ ஜனிதமான ஔஜ்வல்யமும் இழந்து மேனி நெறிவை இடி. முன்னாடி இந்த பிரகாசங்கிறது எம்பெருமானுடன் சேர்ந்தபடியாலே வந்த பிரகாசம், அது இப்போது போய்விட்டது. இவளுக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கட்டும், அதற்கும் மேல, அதாவது லௌகிகமாக சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கட்டும், ஆனால் கல்யாணத்திலேயே வரக்கூடிய பிரகாசம் பார்த்தா தெரியும். கல்யாணத்திலே புதுசாக புது வஸ்திரம், புது ஆபரணங்கள், இதோடு கூட மனசுக்கு பிடித்தவனோட ஒரு நாயகனோட கல்யாணம் அப்படின்னு சொன்னால் மனசுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இது எல்லாம் வெளியில் தெரியும்படியாக புது ஆபரணங்கள், புது அலங்காரங்கள், புது வஸ்திரங்கள், இது எல்லாத்துக்கும் மேலே மனசுலே இருக்கக்கூடிய சந்தோஷம், எல்லாம் வெளியும் தெரியும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு. அதே போல கணவனோட ரொம்ப நல்ல விதத்திலே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆனந்தமாக குடும்பம் நடத்துகிறார் அப்படின்னும் போது அப்பொழுது சரீரத்திலே வரக்கூடிய பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இதெல்லாம் வெறும் வாயில மாத்த, அதாவது என்ன கேட்டால் சாஸ்திரங்களே இருக்கு, காமசாஸ்திரம் முதலானதெல்லாம் இருக்கு. ஒரு தனித்தனி பிரகாசம் வரும் என்பதாக, கனவுடன் சேர்ந்த பின்னே ஒரு தனி பிரகாசம் வரும் என்பதாக, இப்படியெல்லாம் உண்டு. எல்லாத்துக்கும் மூல காரணம் மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறதா. அந்த சந்தோஷம் உடம்புல என்னானாலும் கட்டா தெரியும், மனசில் இருக்கக்கூடிய துக்கம் உடம்புல தெரியும், மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளியில தெரியும். இப்பொழுது இந்த பராமுச நாயகிக்கு மனசில இருக்கக்கூடிய துக்கம், எம்பெருமானை பிரிந்த துக்கங்கிறது சரீரத்துல தெரியும், அதான் செய்ய மாமை இழந்து அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி எந்த பிரகாசம் இருந்தது அப்படின்னா, மனசுல சந்தோஷம் இருக்கும்போது அந்த பிரகாசம், அது எதுனா எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கும்போது, தத் சம்ஸ்லேஷ ஜனிதமான எம்பெருமானுடன் சேர்ந்து அவனை அனுபவித்துக் கொண்டு இருந்தபோது அதனாலே என் மேலே வந்த பிரகாசம் இருக்கேன், அந்த பிரகாசத்தை நான் இப்போது இழந்து விட்டேன் அப்படின்னு முன் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சாதிக்கிறார். சம்ஸ்லேஷ ஜனிதமான ஔஜ்வல்யமும் இழந்து மேனி மெலிவே இந்த ஔஜ்வல்யமும் அப்படின்னு ஒரு போர்த்த, அதனால அதுவும் போச்சு, அதான் மொத்தமா போச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரிஜினலா இருக்கக்கூடியது, இருக்கக்கூடிய பிரகாசம் தேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் எம்பெருமானுடன் சேர்ந்தபடினாலே வந்த தேஜஸ்ஸு, இது எல்லாம் சேர்த்து மொத்தமா போயிருக்கு. உன் செய்ய வாமையிழந்து மேனி மெலிவை இடி சரீரம் இழைக்க விட்டது. அப்புறம் என் செய்ய வாயும் கரும் கண்ணும் அப்படின்னு சொல்ல கூட பிள்ளா சொல்றார், என்னுடைய சிவந்த வாயும் கரும் கண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, தத் சம்ஸ்லேஷத்தாலே புதுக்கதைத்த என் செய்ய வாயும் கரும் கண்ணும் பயப்பூருந்தா, இது என்ன பயப்பு, பச்சை வந்துருச்சு எடுத்து வச்சதுன்னு அர்த்தம் சொல்லலாம். பாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஆய்விட்டது மொத்தம். இதுக்கும் இந்த தாற்பரியம் ஏன் சொல்றாருன்னா, என் செய்ய வாயும் கரும் கண்ணும் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய அழகை சொல்லுகிறார், அதாவது என் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு எம்பெருமானுடைய அழகை சொல்லிடுறார். இப்போ என் செய்ய வாயும் கரும் கண்ணும் அப்படின்னு சிவந்த வாயும் கருத்த கண்ணும் சொல்லும்போது தன்னுடைய அழகை சொல்லுகிறார். தன்னுடைய அழகை ஏன் சொல்லணும், எம்பெருமானுடைய அழகை பற்றி தானே சொல்லணும், தன்னுடைய அழகை பற்றி வழியே நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அழகா சாதிக்கிறார். அப்படி இல்லை, எம்பெருமான் ஈடுபட்ட விஷயம் இது, முன்னாடி பெருமான் இதுல ஈடுபட்டிருந்தான், ஓயாமல் இதை பற்றி அவன் பேசி கொண்டிருந்தான், இதை பற்றி பேசி பேசி இவளை மயக்கி வேணாம் அந்த எம்பெருமான். அதனாலே அவன் ஈடுபட்ட விஷயமானபடினாலேயே அவன் ஈடுபட்ட அந்த விஷயம் கூட இப்ப இல்லை என்பதாக, என் செய்ய வாயும் கரும் கண்ணும் அப்படி சிவந்த வாயிலும் கரும் கண்ணையும் தான் அவன் ஈடுபட்டான் அப்படின்னு அது ரெண்டும் போயிருக்கு அப்படின்னா, இங்கே பிள்ளான் என்ன சாதிக்கிறன்னா, அது இருக்கட்டும், தத் சம்ஸ்லேஷத்தாலே புதுப்பணித்த ஏன் தன் பெருமையை ஏன் சொல்லிக்கிறார் அப்படின்னா, இவளுக்கு இந்த வாயிலே இருக்கக்கூடிய ஒரு அழகும் கண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு அழகும் இதெல்லாம் வந்ததற்கு காரணமே எம்பெருமான் தான். ஏன்னா
ஒரு கண்ணு எப்ப அழகா இருக்கும்னா உள்ள மனசு நன்னாருந்தா கண்ணு அழகா இருக்கும். அந்த மாதிரி வாயு. அதனால அவருடைய சம்சேஷத்தாலே புதுப்ப நித்தா நல்லா பிரகாசமாக அப்பப்போ நவோணவோ பௌதி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய செய்ய வாயும் கருங்கண்ணும் அப்படின்னு இங்கேயும் அதே காரணமாக சொல்றார். என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயக்கூறுந்தான் இனி நம்மை என் செய்யும் உறவர் கவுவை ஜோதி என்கிறான். இருக்கும்போதும் மொத்தமாக பார்த்தோம்னா சிவப்பா இருக்கக்கூடியது உங்களுடைய திருவாய், கருப்பா இருக்கக்கூடியது உங்களுடைய கருங்கண், பிரகாசமாக இருக்கக்கூடியது உங்களுடைய திருமேனி, இது மொத்தம் போய் எல்லாம் பயப்போது எல்லாம் ஒரே மாதிரியாக இதனுடைய அழகெல்லாம் தெரியாதபடியாக எல்லாம் பயப்பொழுந்து விட்டது என்பதாக அர்த்தம். இந்த பாகு முன் செய்ய மாமி இழந்து மேனி மெலிவை நீ என் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூண்டவே. இந்த மாதிரி என்னுடைய மேனியே இந்த மாதிரி என்னை என் மனதிலே இருப்பதை வெளியே தெரிவிக்கும்படியாக என் மனதை அபகரித்து விட்டால் என்றிருக்கும். நான் வெளியிலே தெரிவிக்காமல் மூடி மறைக்க முடியாது, மறைக்க முடியாதபடி சரீரமாயிருக்கும். அப்படி சரீரமாகும்படி என் மனசாயிருக்கும். இப்படி மனசாகும்படி மனதை அபகரித்து கொண்டா இப்படி எல்லாம் ஆனப்புறம் ஓர்வா இருக்கிறது நீங்க என்ன செய்ய யார் என்ன என்ன அதான் சொல்ற எத்தனை நீ சொன்னாலும் படி பரிகரிக்க வேணும் தான் என்று சொன்ன தோழியை பார்த்து அப்படியானாலும் பழி பரிகரிக்கும் எல்லை கடந்ததுதான் என்கிறாள் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். உன் செய்ய மாமி இழந்து மேலும் நீங்கி உன் செய்யவாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்தவே ஊர்ந்த சகடம் உரைத்த பாதத்தன் வேலுழை சார்ந்து துவைத்த சிவ்வாயன் என்னை நிறை கொண்டான் பேர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடன்றி ஓர் சொல்லினேன் தீர்ந்த என் தோழி என் செய்யும் ஊரவர் கௌகையே. எம்பெருமான் இன்னொரு சமயத்திலே இவனை கொள்வதற்காக வந்த சகடாசுரம் வண்டி உருவத்திலே வர அந்த ஊர்ந்து வருகிற சகடத்தை தன்னுடைய பாதத்தாலே உதைத்தவன். அதே போல பூதனையானவள் பால் கொடுக்க வரும்போது அந்த பேய் முனையை சார்ந்து இருந்து அதை சுவைத்த செவ்வாயன் எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை நிறை கொண்டான், என்னுடைய பூர்த்தியை அவன் அபகரித்து கொண்டான். நான் பேருந்தும் பெயர்ந்தும் போனாலும் சரி வந்தாலும் சரி எம்பெருமானை பிரிந்தாலும் சரி எம்பெருமானை பிரியாமல் இருந்தாலும் சரி அவன் வார்த்தையை தவிர அவரோடு கூடின வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன், எந்த வார்த்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆகவே தோழி ஊரவர கவுகை லோகத்திலே இருப்பவர்களுடைய அப்பவாத வார்த்தைகள் எல்லாம் என்னை என்ன செய்ய முடியும் என்பதாக அர்த்தம். இதுக்கு என்ன கேட்டா ஆகிலும் மடலூருகை நமக்கு போராது என்று தோழி சொல்ல தோழி சொல்றாளாம். என்னானாலும் சரி மடல் ஊறக்கூடாது. ஞாயிறுந்தில் இந்திரமா இதை பண்ணான் அதை பண்ணா நான் என்ன எழுந்துட்டேன் அதெல்லாம் எது வேணா இருக்கட்டும், மடல் ஊறக்கூடாது அப்படின்னா அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார், தீர்ந்த என் தோழி தோழியே நீ ஏன் மடல் ஊறக்கூடாதுன்னு சொல்லுகிற அப்படின்னு கேட்டா ஊரார் நம்மை பழி சொல்வார் அப்படிங்கிறதுக்கு தானே சொல்றேன். அப்போ ஊரார் நம்மை பழி சொல்வார் தானே சொல்றேன், பழி சொல்லட்டும். ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய குணத்திலே நாம் ஈடுபட்டு எம்பெருமானுடைய குணத்திலே வசப்பட்டு இருக்கும் போது யார் என்ன பழி சொன்னாலும் நமக்கு என்ன அப்படிங்கிறது. அதாவது நாம் நம் வசமாக இருந்தால் யாராவது ஏதாவது சொன்னா நம்ம அதுக்காக கவலைப்படணும், நாம் தான் நம் வசம் இல்லையே, எம்பெருமானுக்கு வசமா தானே நாம இருக்கும். அப்படி இருக்க யார் என்ன சொன்னாலும் நம்ம இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இந்த கடைசியில சாதிக்கிறது தத் குணபரா நீ பிரதிபந்திக்கிறது ஊரவர் நம்மை பழி சொல்வார் என்று சாதிக்கிற. நீ என்ன ஏன் தடுக்கிற இந்த மாதிரியா மடல் உறக்கூடாதுன்னு, ஊரார் நம்மை பழி சொல்வார் சொல்லிதானே அது தத் குண பராஜிதையான நம்மை செய்வது என் எம்பெருமானிய குணத்தினாலே தோற்று போயிருக்கிற என்னை அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னார். அதுக்கு கருத்து சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், நாம் நம்பசமாயினா இருக்கிறோன்றோ அபவாதம் பரிகரிக்கலாகுது. நாம் நம்பசமா இருந்தா தானே யாரை ஏதாவது சொல்றா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், ஐயோ இப்படி சொல்றாலே கவலை என்ன
எம்பசமே கிடையாது, எம்பெருமான சசனாக்கேன். ஏன்னு கேட்டா எம்பெருமான் தன்னுடைய சேஷ்டைகளை எல்லாம் தன்னுடைய திவ்ய லீலைகளை எல்லாம் காதலித்து என்னை தன்வசப்படுத்திக் கொண்டான் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம். அவன் என்ன பண்ணான்னா, ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் ஒண்ணு, இரண்டாவது பேய்முனை சார்ந்து சுவைத்த செவ்வாய், அதனால் தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களாலே என்னை அபகரித்துக் கொண்டவன் என்பதாக அர்த்தம். அதிதெய்வ அதிமானுஷ திவ்ய சேஷ்டிதங்களாலும் அழகாலும் என்னை நிறை கொண்டான் அப்படின்னு பிள்ளார் சாதிக்கிறார். அதிதெய்வ தேவர்களால் கூட நினைத்து பார்க்க முடியாதபடியான சேஷ்டிகள், மனுஷர்களால் நினைத்து பார்க்க முடியாத சேஷ்டம் அதிமானுஷம். இப்போ ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் சகடாசுரனானவன், அதாவது கிருஷ்ணன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ கொஞ்ச நாள் குழந்தை பிறந்து நாள் கணக்கு தான் ஆயிருக்கு, இன்னும் மாசக்கணக்கே ஆகல, நாள் பலோர் நாளைந்து திங்கள் அளவிலேங்க பெரியாழ்வா, நாள் பலோர் நாளைந்து திங்கள் அளவிலே தாளை நிமித்து சகடத்தை சாடி போய் அப்படின்னு சில நாள் கணக்கு தான் ஆயிருக்கு. இப்போ வண்டி கீழே அந்த குழந்தை கட்டி விட்டுருக்கா அம்மா, அப்போ அந்த வண்டியே சுத்ததான் ஊர்ந்த ஊர்ந்து வருதான், கிருஷ்ணன் மேல வண்டி அப்படியே ஏற்றி கொண்டுடணும். ஆனால் கண்ணன் தன் திருவடியினாலே அதை லேசாக அப்படி நீட்ட இந்த சகடம் ரே பொடிப்பொடியாக போயிட்டு கதை எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் அப்படின்னு ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்கிற ஆழ்வார்கள். ஏன்னு கேட்டா யாரால இப்படி நடக்கும், நாமே ரோட்ல திடீர்னு விழுந்துதான் வச்சுக்கோங்க, ஒரு ஜங்ஷன் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது கிராஸ் பண்ணி போகும்போது படிக்க விழுந்து திடீர் கீழ் விழுந்துட்டோம். அப்போ வேகமா பெரிய பஸ் ஒன்று வந்துருக்கு, ஊர்ந்து வந்துருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அந்த சகடத்தினாலே அந்த அந்த காலினாலே அந்த பஸ்ஸை எட்டி விடுத்தான், உடனே பஸ் பொடி பொடியா போச்சு அப்படின்னு யாருக்காவது உண்டா? நாம் சினிமாவில் கூட இந்த மாதிரி கதையெல்லாம் நாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஊர்ந்த சகடம் உடைத்த ஒரு சின்ன குழந்தை தன் திருவிடியை மெதுவா, குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டா ஒரு 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 காலை மடக்கிட்டு இன்னொரு காலை நீட்டும், ஏன்னா இன்னொரு காலை மடக்கின்னு அந்த காலை நீட்டும், இதுதானே பண்ணும். அந்த மாதிரி தன்னுடைய ஒரு திருவடியை மடக்கி கொண்டு வேற திருவடியினாலே அந்த சகடத்தை அடிக்க அந்த சகடமானது பொடி பொடியாக விழுந்தது அப்படின்னு. இப்படிப்பட்ட அதிதெய்வா தேவர்களாலே கூட நெளித்து பார்க்க முடியாத ஒரு திவ்ய சேஷ்டி தான். அந்த மாதிரி மனுஷர்களாலே கூட நெளித்து பார்க்க முடியாத ஒரு திவ்ய சேஷ்டிடம் என்னன்னு கேட்டா, பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் அப்படின்னு, பூதனா மாணவள் தாய் மேஷம் போட்டு பால் கொடுக்கிறேன் அப்படின்னு வரும்போது இவன் பால் சாப்பிடுகிறான், பால் கொடுக்க வந்த பூஜைகளிடையே பாலை சாப்பிடவில்லைங்கிறது கிடையாது, பாலையும் சாத்தான் உயிரையும் சேர்த்து சாத்தான் அப்படின்னு, பிராணான் பபோ நித்த பணத் பவாயாக அப்படின்னு சொல்ற. அதனால மூணு சாப்பிட்டுருக்கான், ஒன்னு பால், ரெண்டு அவ விஷம் தடவின் வந்திருக்கான், சோ பாலையும் சாத்தான் விஷத்தையும் சாத்தான், மூணாவது பிராணான் பிராணனையும் சாப்பிட்டுட்டான், நாலாவது ஜென்மம் இன்னும் அவளுடைய ஜென்மமே கிடையாது அடுத்த ஜென்மம் கிடையாது, அதையும் சாத்துட்டு மோட்சம் கொடுத்தது. அப்போ அது சாப்பிடும்போது என்னங்க சுவைச்ச செவ்வாயங்கிறார், சுவைச்சு சாத்தானா ரொம்ப ரோஷம் வேற, ரோஷத்தோடு கூட சுவைத்து சாத்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன், அவள் வந்து இந்த குழந்தைய தன் கையில எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்ந்து அணைக்கும் போது பால் கொடுப்பதற்காக அதையே சார்ந்து இருக்கானா, அதாவது சகடாசுரன காலால் ஏற்றி உதைச்சான் இல்லையா, அந்த மாதிரி பூதனையானவள் கையில எடுக்கின்றானா உடனே அடுத்த கட்சண காலால் ஏற்றி உதைக்க பூதனையானவள் கீழே விழுந்தாள் அப்படின்னு ஒரு கதை இருக்கலாம். அந்த கதை இல்லை இல்லையா, என்ன கேட்டா அவள் அடைக்கின்றா இவனும் அடைச்சுக்கிறான், இவனும் என்ன பண்றான்னா பூதனையினுடைய மார்பிலேயே கொஞ்ச நாள் சார்ந்து இருக்கான். அங்கே பெரியாழ்வார் சொன்னார், இப்படியானால் யசோதை கிட்ட கண்ணன் பால் குடிக்கிறத பத்தி பத்து பாட்டு சொன்னான் பெரியாழ்வார். இந்த குழந்தைகள் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பூக்கூரிஞ்சி முனையினாயேன்னு வரும், பூக்கூரிஞ்சி வந்து இப்படி எல்லாம் முனையினாயேன்னு வரும். அந்த மாதிரி ரீதியில தன்னுடைய அம்மா யசோதை கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அந்த மாதிரியே நடந்துட்டு ஆனால் கடைசியில் இவ்வளவு ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டானா, அதனால பேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் அப்படின்னு அழகாக சொல்றான், சிவந்த வாயை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது அதிமானுஷ சேஷ்டி தான், ரெண்டுமே அதிதெய்வம் அதிமானுஷம். இந்த மாதிரி தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களாலே என்னை நிறை கொண்டவன், இந்த திவ்ய சேஷ்டிதங்களெல்லாம் கிருஷ்ணன் பண்ணும்போது முதல்ல நான் எதுக்கோ நினைச்சிருந்தேன், எதுக்காக பண்றான் அப்படின்னு நினைச்சிருந்தேன்,
ஆனா இப்பதான் புரியுது எனக்காக பண்ணான் அப்படின்னு, என்னுடைய மனசை அபகரிப்பதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டான் அப்படின்னு தெரியுது. இப்போ உம்முடைய மனசை அபகரிக்கணும்னா அப்போ கிருஷ்ணனுடைய யௌவன சேஷ்டிதங்கள் எல்லாம் மனசை அபகரித்தது அப்படின்னு சொன்னா அழகா இருக்கும். பால்ய சேஷ்டிதங்கள்லாம் கூட மனசை அபகரித்ததுன்னா என்ன கேட்டா, இந்த பால சேஷ்டிதை மாத்திரம் இல்ல, அவன் பிறந்ததுலேருந்தே மொத்தம் என்னுடைய மனசை அபகரிக்கும்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதிதெய்வ அதிமாறு சதிவ சேஷ்டிதங்களாலும் அழகாலும் என்னை நிறை கொண்டான் அப்படிங்கிற இந்த இடத்துல பிள்ளான் அதிகப்படியா அழகாலும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் தேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயின் வரும்போது எந்திரமாண்டி அதிமானுசன் தேசிக்கங்கள் இருக்கு. இதுதான் எல்லா வியாக்கியத்திலும் இருக்கு. அழகாலும் பிள்ளான் கூட ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த அழகாலுங்கிறது செவ்வாயன் என்பதன் தாற்பயம் அவருடைய செய்கிறார் சொல்றாரு சாட்சா. தேய்முலை சார்ந்து சுவைத்த வாயன்னு சொன்னா பொறுமை இல்லையா, சுவைத்த செவ்வாயன்னு சொல்லும் போது அந்த எந்திரமாடிய திருவாயனுடைய அழகையும் சேர்த்து இவர் அனுபவிக்கிறாள் ஆனபடியாலே செவ்வாயன் அப்படின்னு சொல்லிருக்காராம். அதனால அதையும் நோட் பண்ணி பிள்ளாங்க சாதிக்கிறேன். திவ்ய தேசிதங்களாலும் அழகாலும் என்னை நிறை கொண்டான், என்னுடைய பூர்த்தியை அபகரித்துக் கொண்டான் அப்படின்னு பின்னாடியே பார்த்தோம். பேர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடன்றி ஒரு சொல்லினேன், நான் என்ன ஆனாலும் சரி, போனாலும் வந்தாலும் சிரிந்தாலும் சேர்ந்தாலும் இந்திரமானை தவிர அவனோட கூடின வார்த்தை ஒழிய, தன் விஷயமான வார்த்தை ஒழிய வேற ஒரு வார்த்தை கேளேன் அப்படின்னு இல்லை, வேற யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். தீர்ந்த என் தோழி என் செய்யும் ஊரவர் தொகையே, என் தோழி ஊர்ல இருப்பவருடைய வார்த்தை என்னை என்ன செய்ய முடியும், யார் என்ன படி சொன்னாலும் அதனாலே நான் மாற முடியாது என்பதாக அர்த்தம். இங்கே தீர்ந்த என் தோழி அப்படின்னு சொல்றார். தீர்ந்தானா எனக்காகவே தீர்ந்த என்று அர்த்தம். நான் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நீ, எனக்காக இவ்வளவு பாடு படக்கூடிய, என்னையும் பெருமானையும் சேர்த்து வைப்பதற்காக இவ்வளவு பாடு வரக்கூடிய எப்படிலான் சாதிக்கும் போது, நான் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அத்தை செய்கையிலே எனக்கு முற்படவே துணிந்து இருக்க கடவை நீ, என்னை பிரதிபந்திக்கலாமோ அப்படின்னு அர்த்தம் சொல்ல. நீ என்ன தடுக்கலாமோ, அம்மா மடல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ என்னை தடுக்கலாமோ, நான் எதை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் செய்யறதுக்கு முன்னாடி நீ செய்ய ஆரம்பிச்சுவேன், எனக்கு எது பிரியமானதோ நான் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா அதை செய்கையிலே எனக்கு முற்படவே தெரிந்திருக்க கடவை அப்படின்னு அத்தனை வேண்டியவளாம் இவளுக்கு. தோழிகிறவள் ஏதோ ஒன்று இவள் ஆசைப்பட்ட செய்யணும்னு நினைத்தாருன்னா இதை ஆசைப்பட்டால் இவள் தெரிந்த உடனே இதை செய்வதற்கு முன்னாடியே இவளுக்காக அதை செய்து கொடுக்கக்கூடியவர். அப்பொழுது இவள் இப்போது மடல் ஊறுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அதற்கு சகாயமாக இருக்க வேண்டியவள் அதை தடுக்கிறார். ஏன் நீ மடல் ஊர்லாமா, இது நமக்கு யுத்தமா இது தகுந்தது இல்லையே அப்படின்னு, அம்மா நீ இப்படி செய்யலாமா என்பதாக தீர்ந்த என் தோழி அப்படின்னு, எனக்காகவே தீர்ந்த என் தோழி, எனக்காகவே எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய என் தோழி, என் செய்யும் உன்னை இப்படி செய்யலாமா தடை செய்யலாமா அப்படின்னு அதனுடைய தாற்பயத்தை தீர்ந்த என் தோழி என் செய்யும் ஊரவர் கவ்வையே அப்படின்னு தற்குண பராஜிதையான நம்மை செய்வது என்ன, யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்னங்கிறார். போன பாட்டிலே பார்த்தோம் அவனையும் தன்னையும் கூட்டி போய்கிறார், எனக்கு என்னங்கிறது கிடையாது, நமக்கு என்ன, யார் என்ன வேணா சொல்லட்டும், நமக்கு என்ன என்பதான். முன் செய்ய மாமை இழந்து அப்போ இப்போ வந்து சேர்ந்தும் பெயர்ந்தும் அவனோடன்றி ஓர் சொல்லிலேன், தீர்ந்த என் தோழி என் செய்யும் ஊரவர் கவ்வையே இருந்தங்கிறதுக்கு இன்னும் பல விதமாக அர்த்தம் சொல்லலாம். அங்கே முதல்ல நீ இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏதோ தாய்மார் சொல்ற மாதிரி நீயும் சொல்றேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது புரிந்து கொண்டேன் நீ எனக்காகவே இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்துல தீர்ந்த என் தோழி அப்படின்னு. இப்படியானால் ஆஞ்சநேயரை பத்தி முதல்ல பிராட்சியானவர் சங்கித்தாராம் ராவணம் மன்னிமானாசா, ராவணம் தான் உதிர்க்கணும்னு சந்தேகம் வரும், ஆனால் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே எப்படியான அவர் உண்மையை புரிந்து கொண்டாரோ அந்த மாதிரி உன்னை பற்றி நான் புரிந்து கொண்டேன், முதல்ல நீ என்ன தடுக்கிறே நினைச்சிருந்தேன், ஆனால் நீ இப்போ எனக்காகவே தீர்ந்திருக்கிறாய், புரிந்திருக்கிறாய், தீர்ந்தாலும் புரிந்தேன்னு அர்த்தம், எனக்காகவே புரிந்திருக்கிறாய் அப்படின்னு புரியுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வீட்டில் சாய்ச்சிருக்கேன். பிள்ளாங்க வந்து இந்த அர்த்தம் சாய்ச்சிருக்கேன், நீங்க எனக்காகவே செய்பவரா இருக்கு, நான் எதை கேட்டாலும் செய்பவரா இருக்கு, நான் சொல்வதற்கு முன்பே செய்வோராயிற்று, நீ இப்படி தடுக்கலாமா என்பதாக. தீர்ந்த என் சோழி என் செய்யும் ஊரவர்க்கவையே நம்ம இது என்ன செய்ய முடியும்,
அதனால் நாட்டால் என்ன வார்த்தை சொன்னாலும் சொல்லட்டும், நான் மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன் என்பதாக இதனுடைய தாத்பரியம். ஏ சுவாமி தாத்பரிய ரத்னாவளியிலே சொல்லும்போது எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்னை, அதனாலே தோற்று இருக்கக்கூடிய என்னை, அந்த தோற்று இருக்கபடினாலேயே எம்பெருமானை பிரிந்து துக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை, அந்த துக்கம் அதிகமாக போய் மடல் ஊறக்கூடிய என்னை, நாட்டில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது என்பதாக அர்த்தம் சொல்றார். அது எந்த குணத்தில் ஈடுபட்டாலும் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஜோதி ரூபாங்கதத்வாது சரசித நயனா நிஷ்ட வித்வம்சகத்வாது மேகௌகசியாமலத்வாது ஸ்ரித சரசதையா உத்கிருஷ்ட சௌலப்யயோகாது ரக்ஷாயாம் சாவதானாது சுபக தனுதையா சோபகாரா பிரவர்த்துவாது ஸ்வானாம் பிரேமாதி மாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதீச்சதாரிஹி. முதல் பாட்டுமே ஜோதி ரூபாங்கதத்வாதே ஜோதிர்மயமான திருமீர் உடையவன் என்பது மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்கொன்றிருப்பேன் ஆழ்வார் சொன்னபடினாலே பிரகாசிக்கும்படியான திருமேனியை காட்டி என்னை தோற்பித்துக் கொண்டான். அதிலே ஈடுபட்டுதான் நான் இப்போ படாதபாடு பெற்றேன் இருக்கேன் என்பதாக சொன்னான். இரண்டாவது பாசுரம் இன்னைக்கு பார்த்ததுல சரசிஜனயனா, அதான் அழகான விஷயம், தாமரைக்கண்ணன் என் செய்ய தாமரைக்கண்ணன் என்னை நிறை கொண்டான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அல்ல பின்னான் சாதிக்காமலே தாமரை கண்ணை காண்பித்து என்னுடைய மனசை அபகரித்தவன் அப்படின்னு அர்த்தம். தாம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா என்று சொன்ன ரீதியில என் மனசையும் அபகரித்துக் கொண்டவன் என்பதாக அர்த்தமானபடினாலே அதுதான் அந்த பாட்டினுடைய சாரம் என்பதாலே சரசிஜ நயனா, அதுவும் சரசிஜ என்ன குளத்திலே இருக்கக்கூடிய தாமரைப்பூ என்பதாக அர்த்தம். அதனால சிவந்த தாமரைப்பூ மாத்திரம் இல்ல, குளிர்ந்த தாமரைப்பூ அப்படிங்கிற அர்த்தமும் அதுல கிடைக்கும். அதைத்தான் பிள்ளை வியாக்கியானத்திலே நாம பார்த்தோம். அடுத்து மூணாவது அனிஷ்ட வித்வம்சகத்வாது, அனிஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன். இது சுவாமி தேசியம் சாதிக்கிறார், முன்னாடி வியாக்கியானத்தை நம்ம பார்க்கல. அதாவது ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் தேய்முலை சார்ந்து சுவைத்த செவ்வாயன் என்றெல்லாம் சொல்லும் போது எதிரிகளை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு எதிரிகளாக யார் வந்தாலும் அவர்களை ஒழிக்கக்கூடியவன், நமக்கு பிடிக்காதது எல்லாம் ஒழிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். சகடாசுரன் பூதனா அவர்களையெல்லாம் உரித்தவன் என்று சொல்ற மாதிரி நமக்கு அனிஷ்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களையும் நீ எதை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியவன். அதனாலே அப்படிப்பட்ட குணத்திலே ஈடுபட்டான். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் பெய்மொழியை சார்ந்து சுவைத்த செய்வாயின் சொல்லும் போது எம்பெருமானுடைய திவ்ய சேஷிரங்களிலே ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்தோம். நாம் எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்தோம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமானுடைய உபகாரம் நமக்காக. அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் சகடாசுரனையும் பூதனையும் கொண்டது எதுக்காக அப்படின்னா, பிள்ளான் அடிக்கடி ஒரு விஷயம் சாதிப்பதற்கு சகடாசுரனை கொண்டது எதுக்காக அப்படின்னு கேட்டா, தனக்காக இல்லவன், அதாவது தன்னை கொல்ல வந்தான் பதிலுக்கு கொள்ளுகிறான் அப்படிங்கிறது கிடையாது. என்ன கோபிகர்களுக்காக, கோபர்களுக்காக, அதாவது கிருஷ்ணன் வந்து ஒரு ஊருக்காக தன்னை கொடுத்து கொண்டிருக்கும் போது, ஒரு கிருஷ்ணானுபவத்தை ஊருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்போ அதுக்கு தடையாக வராது அவர்கள்லாம். அதனால அவர்களை ஒழித்து பக்தர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும். பக்தர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் போது, பகவத் அனுபவத்தை கொடுக்கும் போது அதற்கு தடையாக எது வந்தாலும் அதை ஒழிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியும். இதுதான் அதனுடைய சாரமாக பிள்ளை அடிக்கடி சாதிக்கிறவர்கள். அந்த ரீதியிலே இந்த பாசுரத்தை எடுத்தோம்னா, அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்துக்கு தடையாக எது இருக்கோ அதை என்ன ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு தெரியும். உந்த சகனம் உடைத்த பாதத்தன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குணத்திலே ஈடுபட்டுதான் நான் வந்து இப்பொழுது அவஸ்தப்படுகிறேன். இந்த குணத்திலே ஈடுபட்டு எம்பெருமானியை நினைத்து அப்படின்னு இவர் ஈடுபட்ட துறை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆழ்வார் ஈடுபட்ட விஷயம் இதுல எம்பெருமானி அந்த உபகாரகத்துவம் அப்படிங்கிறது. அதனால அனிஷ்ட வித்வம்சகத்வாது அப்படின்னு அந்த குணத்திலே சுவாமி தேசிகன் ஈடுபட்டு இங்கே சாதிக்கிறார். அதுக்கப்புறம் மேகௌக சியாமலத்வாது என்பது அடுத்த பாசத்திலே வரக்கணும். அதை அடுத்த காலத்தில் நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.